Hi friends, இப்போ group 2 mains exams க்கு நீங்க வந்து நிறைய பேர் test practice பண்ணி பார்த்திருப்பீங்க. So test practice பண்ணும்போது நிறைய பேர் face பண்ற problem என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது உங்களால அந்த பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கும். சோ அதுக்கான ரீசன் வந்து நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பீங்க. அடுத்த தடவை இன்னும் ஸ்பீடா எழுதணும் இந்த மாதிரி டார்கெட் வந்து வச்சிருப்பீங்க. பட் ஒரு சில விஷயம் இப்ப சொல்லப்போற விஷயத்தையும் நீங்க வந்து மனசுல வச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் பேப்பர் கம்ப்ளீஷன்ன்றது ரொம்ப ஃபாஸ்டாவே முடியும். இதல வந்து நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து சொல்லப் போறேன். மெயினா வந்து உங்களுடைய அந்த நோட்ஸை ப்ரெசென்ட் பண்றதுன்றது ஒரு கலை. அது இல்லாமல் அந்த நோட்ஸை படிக்கிறதுன்றதும் ஒரு பெரிய ஆர்ட் தான். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே வந்து உங்களுடைய டெஸ்ட்ல வந்து நல்லாவே வந்து நீங்கள் இது பண்ணலாம். எந்த அளவுக்கு கண்டென்ட் உங்கள் மெமரியில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை படிக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெயின்ஸ் நோட்ஸ் படிக்கும் போது கிட்டத்தட்ட இப்போ படித்த ஒரு 2 வருஷம் பின்னாடி திரும்பி வந்து பார்த்தா கூட அந்த நோட்ஸ் வந்து உங்க மனசுலயே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து படிச்சு வச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 ஸ்டெப்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா ஒரு நோட்ஸை வந்து நார்மல் ரீடு வந்து பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கேஷுவலா வந்து பண்ணுங்க. ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது அதில் உள்ள கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் படித்து இவ்வளோ ஸ்லோவாக படித்து நான் வந்து எப்படி எல்லாத்தையும் முடிக்கிறதான்னு கேட்காதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போனாலும் அது உங்கள் மைண்டில் இருந்தால் தான் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்கன்றதை விட எப்படி படிக்கிறீங்க, எவ்வளோ விஷயம் உள்வாங்குறீங்க தான் முக்கியம். ஸோ உள்வாங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து மேக்ஸிமம் ஒரு 15 மார்க்கே நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour தான். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலே நீங்கள் படிச்சிங்கன்னா இதே நார்மலாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் மறந்து போகும். மறுபடியும் ரீகால் பண்ணி ஒரு ஹாஃப் ஆஃப் தி பர்சன்டேஜ் தான் உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். இதே இந்த இதில் பண்ணிங்கன்னா ஒரு 95% கிட்ட உங்களால் படித்ததை வந்து அப்படியே ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாம் கிட்டையும் உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் லெவல் ரிவிஷன் வந்து போதுமானதாக இருக்கும். பிகாஸ் இது வந்து உங்கள் மைண்டை போய் ரொம்ப ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங்கே ரொம்ப நார்மலாக ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுங்கள். இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து பாருங்கள். இப்போ வந்து இது வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னர் இதான் நமக்கு கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக இன்ட்ரடக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கவர்னர், நாமினல், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், ஓகே. ஆர்டிக்கல் இது, சோர்ஸ் இது, ப்ரெசன்ட் கவர்னர் யார், அப்புறம் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் டேர்ம், ஓகே. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, குவாலிஃபிகேஷன். எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தான், ரொம்ப இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிலேட்டட் 154, 163, 164 ஜஸ்ட் ஒரு ரீடு வந்து கொடுக்குங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸே ஒரு பேரில் தான் நடக்குமா? ஸோ இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ரீடு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பவரில் என்னென்ன ஆர்டிக்கல் வந்து மேலோட்டமாக எதையுமே ரொம்ப உள்வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கடுத்து ஜுடிஷியல் பவரில் என்ன இருக்குது, எமர்ஜென்சி பவரில் என்ன இருக்குது, ஃபினான்ஷியல் பவரில் என்ன இருக்குது, இது எந்த மாதிரி கண்டென்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இருக்கதான் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஃபேக்சுவலாக இருக்குது. கான்செப்ஷுவல் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே மேலோட்டமாக படிங்க. ரொம்ப உள்வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு நியூஸ் பேப்பரை எந்த அளவுக்கு நார்மலாக படிப்பீங்களோ அந்த மாதிரி வந்து படிங்க. ரொம்ப உள்வாங்கி படிக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் டிஸ்கிரிஷன், அவருடைய கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிஷன், கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் என்னென்ன, ஸோ இதுதான் உங்களுடைய கண்டென்ட். இது வந்து ஜஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு ஒரு டாப்பிக்கை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு எடிட்டோரியல் பேஜ் நீங்கள் படிக்கும்போது ஒரு 10 minutes ஆகும்னா அதே மாதிரி தான் இதுவும் ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது உங்கள் கான்செப்டை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது வந்து எந்த மாதிரி உங்கள் கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக உள்வாங்கணும், எல்லா விஷயத்தையும் உள்வாங்கணும். உள்வாங்கும்போது மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நாமினல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்த படிக்கும்போது டீப்பாக படிச்சுறீங்களோ அடுத்தடுத்த விஷயம் உங்களால் ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேயே அதை வந்து கொஞ்சம் புரியாமல் படிச்சிங்கன்னா அடுத்தடுத்த விஷயம் புரியாமல் போயிடும். ஸோ நாமினல்னா எக்ஸிக்யூட்டிவ்னா 152, 167 கவர்னர் ரிலேட்டட் ஆர்டிக்கலா, ஓகே. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னா எதுலேருந்து எது வரைக்கும் ஆர்டிக்கல். ஒரு சில விஷயம் சின்ன சின்னதாக வந்து கொஞ்சம் உள்வாங்குங்க. ஓகே, பிரிட்டிஷ்லேருந்து இதை வந்து எடுத்திருக்காங்களா, இப்ப பிரசன்ட்டா யார் இருக்காங்க எதனாவது கவர்னரா இருக்காங்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அது ரிலேட்டட் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் உள்வாங்குங்க Okay, citizen of India va irukona 35 years year complete a irukanuma okay appa president 35 years irundha podum idhe chief minister na 25 years irundha podum indha mari chinna chinna vishayam ungalku therinja vishayoda compare pannunga neenga பண்ணி இருப்பீங்க சோ அது கூட வந்து ரிலேட் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க பண்ண அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா உள்ள போகும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா third one நோட் வந்து இப்ப க்ளோஸ் பண்ணிடுறீங்க சோ நீங்க எல்லா கண்டென்ட்டையும் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிட்டீங்க சோ படிக்கும்போது இன்னொரு விஷயமும் உண்டு அத வந்து கொஞ்சம் வந்து இமேஜின் பண்ணி படிங்க ஓகே இப்ப கவர்னர்னா இப்ப at present கவர்னர் அவர் ஃபேஸ் வந்து பாத்திருப்பீங்க ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னா ஒரு சைன் போடுற மாதிரி அவருதா வந்து எல்லாருக்கும் அப்பாயின்ட்மென்ட் தர மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன இமேஜின் வச்சு படிங்க இப்ப பிரிட்டிஷ்ல இருந்ததுக்குமா ஒண்ணே இங்கிலீஷ் people தான் வந்து இமேஜின் பண்ணி படிங்க பிரசிடென்ட்டா ஓகே இவங்களை வந்து பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ற மாதிரி இப்ப at present யாரு சோ இவங்க தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ற மாதிரி 5 வருஷம் இருப்பாங்களா ஓகே இப்ப எத்தனாவது வருஷம் போகுது எத்தனை வருஷம் வரைக்கும் இவர் இருப்பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து இமேஜின் பண்ணுங்க இமேஜின் பண்ணும்போது அந்த கண்டென்ட் வந்து நீங்க வேற எங்க டிவேட் ஆகாம நல்லா கிளியரா வந்து புரியும் third one என்ன பாத்தீங்கன்னா நோட்டை வந்து க்ளோஸ் பண்ணினோம் இப்ப கவர்னர் ஃபுல்லா படிச்சிட்டீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு இமேஜின் பண்ணிட்டீங்க உள்வாங்கிட்டீங்க எல்லாமே பண்ணிட்டு நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கவர்னரா ஓகே கவர்னர்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இந்த ஆர்டிகல் ரிலேட்டட் ஓகே பிரிட்டன் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்னு வந்தா குவாலிஃபிகேஷன் எடுத்து அப்பாயின்மெண்ட் பிரசிடென்ட் டேர்ம் 5 இயர்ஸ் இந்த மாதிரி உங்க கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே லைன் பை லைன் வந்து திங்க் பண்ணி உங்க வாயால நீங்க சொன்னா கூட இன்னும் ஆக்டிவா இருப்பீங்க சோ அந்த மாதிரி இத வந்து பண்ணீங்கன்னா இன்னமும் உங்க மைண்ட்ல அடுத்தடுத்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம பிரெயின்ல வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள என்டர் ஆக வைக்க இதெல்லாம் சில வழிமுறைகள் நார்மலா விட்டீங்கன்னா நார்மலா ஃபர்ஸ்ட் இதுலயே நிக்கும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த ட்ரைனிங் தான் சோ பிரெயினுக்கான ட்ரைனிங் இதுதான் இப்போ நீங்க இத தான் பண்ண உங்க பிரெயின்க்குள்ள அந்த சப்கான்ஷியஸா என்டர் ஆகிடும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து சின்னதா வந்து ஸ்மால் ஹிண்ட் எடுங்க இப்போ கவர்னர் ரிலேட்டட்னா ஓகே முடிஞ்ச அளவுக்கு 154 to எதை நமக்கு வந்து கொஞ்சம் மறக்குமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா போதும் இல்ல அந்த சப்ஹெட்டிங் நம்ம வந்து பார்த்தோம்ல அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன அதுக்கப்புறம் அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன ஆர்டிகல் வந்து கவர் ஆகுது 154 163 167 அதுக்கப்புறம் அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல என்னென்ன ஆர்டிகல் கவர் ஆகுது இதை தான் நீங்க வந்து ஃபைனல் உங்க எக்ஸாமுக்கு ஒரு 1 week பிஃபோர் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணும்போது இந்த ஹிண்ட் நோட்ஸ் உங்க கையில இருக்கணும் ஸோ நீங்க இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு ஜஸ்ட் பார்த்தாலே அது அதுக்குள்ள என்னென்ன வரும்னு உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் இது கூட நீங்க இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப 5th ஒன்லயே சேர்த்து சொல்லிடுறேன் இது வந்து அந்த வீக்கெண்ட்ல ஒரு வீக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 10 டாபிக்ஸ் இருக்கா அந்த வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 டாபிக்ஸ சூப்பரா படிச்சு வச்சிட்டீங்க சோ அந்த வீக்கெண்ட் ஒரு சண்டேன்னு வரும்போது இல்ல அந்த வீக்ல வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அந்த டெஸ்டுக்கான போர்ஷன்ஸ் படிச்சு வச்சிரீங்க அந்த டெஸ்ட்னு வரும்போது அந்த டாபிக்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து போங்க சோ இதெல்லாம் பண்ண ஒவ்வொரு லேயரா உங்க பிரெயின் வந்து ஸ்ட்ராங்கா ஆகி அது வந்து சப்கான்ஷியஸ்ல என்டர் ஆகிடும் ஸோ மெயின்ஸ் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்ஸ் எடுக்கிறது ஒரு ஆர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அதை உங்க மனசுல தட் இஸ் உங்க பிரெயின்ல பதிய வைக்கிறது ஒரு ஆர்ட் இதை வந்து கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்க பேப்பர்ல சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்றீங்க இதை தவிர்த்து இதுக்கு வந்து பெரிய அளவுல நாலேஜ் ரொம்ப சூப்பரா படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா ரியலாவே நல்லாவே பண்ணலாம் ஸோ இந்த ஏரியாவில் வந்து இந்த ரிவைஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள்ட்ட இந்த இதை தான் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு வந்து நீங்கள் சிங்கிளாக படிக்கிறதா இருந்தால் இந்த ஒரு 5 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி மெயின்ஸ் நோட்ஸை எஃபெக்டிவாக படிங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க படிக்கும்போது அவசரப்பட்டு அடுத்தடுத்து இருக்கேன்னு ஓடாதீங்க நீங்கள் இந்த மாதிரி படித்தாலே உங்களுக்கு வந்து உங்கள் பிரெயின் ரொம்ப கிளியராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தடுத்த விஷயம் ஈஸியாக மூவ் ஆகலாம் அண்ட் நம்ம மெயின்ஸ் நோட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் மீடியம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிடும் ஓரளவுக்கு 95% வர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபைனல் ஒரே ஒரு கரெக்ஷன்ஸ் முடிச்சிட்டு பிரிண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்கள் ப்ரிப்ரேஷனோட அந்த மெட்டீரியல் எதையும் சேர்த்து படிங்க. ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் மெயின்ஸ் படிக்கும்போது இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். என்னால் இப்போயும் என்னுடைய பழைய நோட்ஸ் தான் எடுத்து வச்சு பார்த்தா இங்கெங்கே இது எது இருக்கும்ன்ற அளவுக்கு எனக்கு வந்து அந்த இது வந்து இருக்குது. ஸோ இதை நான் ஆல்ரெடி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு இப்போ இறையன்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். தட் இஸ் அவர் சொல்லியிருப்பார். அதே விஷயத்த தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். பிகாஸ் நான் அந்த விஷயத்த தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.